உண்மையிலேயே மாரி செல்வராஜ் சரியா வேற மாதிரி சொல்லியிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ் நானே பார்த்தேன், ஒரு சில அக்கால அழுதாங்க. ஒவ்வொரு லைனையும் நீங்க மைன்யூட்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எதை குறிப்பிடுறாங்க எதை எடுத்து சொல்றாங்கன்றத நீங்க பாக்கலாம். மாரி செல்வராஜ் ஒரு ஒரு பாயிண்டையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. தனுஷோட ஆக்டிங் தலைவா நான் சொல்றேனே, இந்த பக்கம் என் தளபதி, இந்த பக்கம் இது என்ன இல்ல தனுஷ் எலிமெண்ட் வேற மாதிரி தலைவா வேணா பாருங்க. ஆனா அதுக்கு இல்ல படம் நல்லா தானே இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. ஆனா படத்துல நிறைய விஷயம் சொல்ல வராங்க, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு, வேற லெவல் நல்லா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. ஊருக்கோசரம் எல்லாமே இது பாடு பண்ணோம், எல்லாருமே தலை நிமிந்து எல்லாமே இது நடக்கணும்னு சொல்றாங்க. நல்ல ஒரு கான்செப்ட், செம்மையா இருந்தது. சந்தோஷம் மியூசிக் நல்லா இருந்தது, என்ட்ரி சாங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆ போர்லாம் இல்லை, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போனாரு, பட் எல்லாபடியும் சூப்பர். கல்ட் கிளாசிக், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர் சம. இந்த நெக்ஸ்ட் நேஷனல் அவார்டு ரெடின்னு நினைக்கிறேன். நம்ம லோவர் காஸ்ட் பீப்புள் எப்படி நம்ம வந்து லைக் எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க, எப்படி தேர் ஓவர் பவர்ட் அப்படின்றத தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க மூவியில். அண்ட் நல்ல விஷுவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஃபியூ அனிமல்ஸ் வச்சு நம்ம ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நல்லா. செல்வராஜ் ஹீஸ் அன் அமேசிங் டேரக்டர். இதோட ப்ரீவியஸ் மூவியும் ஒன்று பார்த்துருந்தேன், நம்ம இது பரியரம் பெருமாள். ஹீஸ் கிவிங் ஒன் ஆஃப் த கல் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் மூவி வாஸ் ரியலி அமேசிங். சம படம் ப்ரோ, சம மாசா இருந்தது ப்ரோ படம், எல்லாமே நல்லா இருந்தது. ஃபைட் கடைசியில் தான் பிச்சுட்டாங்க. ஊர் ஒரு ஒரு ஊரை பற்றி அவங்க 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 ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை எப்படி ஒருத்தர் அதை இது பண்ணி கொண்டு போகிறாரு தான் பட கதை. நல்லா இருந்தது, மாசா இருந்தது ப்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா. உண்மையிலேயே மாரி செல்வராஜ் சரியா வர்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஒரு சீன் வந்து என்ன எதுக்காக இருக்குனே அப்படின்னு தெரியாமல் இருக்கு. என்ன சீன் தான் வந்து அந்த பொண்ணு வர கேரக்டர்லாம் வந்து ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்களுக்குலாம் சீரியஸாக புரியல, ஒரு சம கதை அது வந்துட்டு லெஜெண்ட்ஸ் தான், உண்மையிலே லெஜெண்ட்ஸ் தான் எனக்கு புரியல. அது வந்துட்டு ஸ்லாங் வைஸ், சென்னை ஸ்லாங் வைஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு பழைய பேருக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் டவுனாக தெரியுது. ஏன்னா ஸ்லாங் ஃபுல்லாகவே நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் இருக்குது. படத்தில் தனுஷ் ஆக்டிங்கு மற்ற எல்லாருமே ஓவரால் வேற மாதிரி பண்ணியிருக்காப்புல, படம் வந்துட்டு ஒரு குறையும் கிடையாது. விளையாட்டு செய்தியில் முடிய விட்டது, மெசேஜ் வந்து தான் தலை, அதான் தலை. இறக்கப்பட்ட ஜாதியில் இருக்கவங்கள நாங்கள் தலை நிமிர்ந்து பார்த்தா நாங்கள் உங்களை இறக்கி தான் வைப்போன்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவாலிட்டி படத்தில், ஈக்குவாலிட்டி எல்லாரும் சரி சமன்றதை செல்வராஜ் தெளிவாக கொடுத்துருக்காரு. படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக அவார்டு இருக்குது. ஏன்னா தனுஷோட ஆக்டிங் தலைவா நல்லா சொல்றேனே, இந்த பக்கம் என் தளபதி, இந்த பக்கம் இது என்ன இல்ல தனுஷ் எலிமெண்ட் வேற மாதிரி தலைவன் வேணா பாருங்க. நான் தீவிர தளபதி நண்பா, இந்த இதே தளபதி மட்டும்தான் இப்ப வேணா இந்த இடத்த இதே இல்ல தனுஷ் வச்சுக்கிறேன் தலைவா, சத்தியமா சொல்றேன். தீயோட பெரிய ஃபேன் நானு. அப்போ சந்தோஷ் நாரன் பிடிக்காம பிஜிஎம் ஸ்கோர் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஒவ்வொரு பிஜிஎமும் பார்த்து சரிக்கா, நான் சந்தோஷ் நாரன் பார்த்து மிரண்டது இந்த படத்துல மட்டும்தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே படம் பார்க்கலாம். பப்ளிக் ரிவ்யூ நீங்கள் யாரை கேட்டாலும் எமோஷனல் சீன்ஸ் நானே பார்த்தேன், ஒரு சில அக்காலாம் அழுதாங்க. அதே போல் இந்த படத்தில் ரொம்ப எமோஷன் சீக்காக இருக்கவங்களுக்கு ஒரு சீன் கண்டிப்பாக எமோஷன் ஆகும். ஸோ படத்தை தேட்டரில் வந்து பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எதில் ஏற்றி பார்த்தாலும் அது கிடைக்குமான்னு தெரில, தேட்டரில் வந்து பாருங்கள் அவ்வளோதான். நெகட்டிவ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறது வந்துட்டு ஒரு ஒரு 50% இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கதையை நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோனஸ் தெரியாது. மற்றபடி படத்தில் எந்த ஒரு லேகும் கிடையாது, லேகே இல்லாமல் அப்படியே தான் போகுது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பேர் வச்ச சீன்ல தான் சொல்றான், அதுதான் அவங்க காமிக்கிறாங்களே. ஒவ்வொருத்தர் இந்த பேர் வச்சு நீங்க இவ்வளவு பெரிய கௌரவமான பேர் வைக்கிறதா, அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு லைனையும் நீங்க மைன்யூட்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எதை குறிப்பிடுறாங்க எதை எடுத்து சொல்றாங்கன்றத நீங்க பாக்கலாம். மாரி செல்வராஜ் ஒரு ஒரு பாயிண்ட்டையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. படத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும், நான் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் படத்துக்கு பாத்துக்கிட்டு. படம் வந்து ஓவரால் கண்டிப்பா அவார்டு அடிப்பாப்ல. தனுஷோட ஆக்டிங் என்னதான் அவர் பல விதமா பண்ணாலும் அவர் ஆக்டிங்க்கு பஞ்சமே கிடையாது. ஆக்டிங்ல தனுஷ் தனுஷ் தான், சீரியஸாவே உயிரை கொடுத்து நடிக்கிறார் மனுஷன். படம் உண்மையாலே நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருக்குது படம். ஆக்சுவலாக அதுக்கு எல்லாம் வந்து எல்லாம் அசுரன் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து இது வந்து வேற, ஆமாம் இது வேற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மாரி செல்வராஜ் நாங்கள் பரியேறும் பெருமாளே பார்த்துருப்பீங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, அது அந்த ஊரோட கல்ச்சர் ரிச்சுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு ஃப்ளோவாக போது அதான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிமை மேக் பண்ணுது. அது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது வந்து திருநெல்வேலி பாஷை திருச்செந்தூர் பாஷை வரை யூஸ் பண்ணியிருக்கனால நிறைய பேருக்கு ஒன்றும் அவங்கள ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. மெட்டஃபர்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா அழகாக காட்டியிருக்காரு. கொஞ்சம் ரொம்ப கம்ப்ளீட்டாக அழகாக காமிச்சிருக்க கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வருது. அதனால் எல்லாம் வர சீன்ஸ் எல்லாம் அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அது கிரியேட் பண்ணும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தருது. கிளைமேக்ஸ்லாம் செம கூஸ் பம்ப்ஸு. அந்த ஊர் கஷ்டப்படுறதெல்லாம் அப்படி இருந்தது. கண்டிப்பாக வறுத்து தான் படம், கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். அதான் கீழ்பட்ட ஜாதி வந்து எல்லாம் ஈக்குவல் தான், கீழ்பட்ட ஜாதி மேல்பட்ட ஜாதிலாம் இல்லை. கீழ்பட்ட ஜாதி தலை நிமிர்ந்தால் மட்டும் ஏன் வந்து எங்களை எதிர்த்து நிற்கிறீங்க, எல்லாம் ஈக்குவல் தான், பேரை வச்சு எங்களை இட போடாதீங்க.
ஸோ எங்களையே மதிங்கன்னு சொல்லி தான் சொல்ல வராங்க அவ்வளோதான். நானும் சொல்ல வேணும் அசுரன் அப்படியே அசுரனோட ப்ரீக்வல் மாதிரியே இருந்தது அப்படியே. படம் நல்லாயிருக்கு ப்ரோ, எல்லா ரைட்டிங்கும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக போலீஸை நல்லா காமிச்சிருக்காங்க, அடிக்கிற மாதிரி அடித்து ஓடப்படுற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கீழ் ஜாதி கீழே இருக்கணுமா அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, மேலே வர அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தனுஷ் நான் நடிச்சிருக்காரு அசுரன், அசுரனோட கம்பேர் பண்ண நல்லாயிருக்கு. அந்த அசுரனும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இன்னும் அந்த ஊர் அந்த பஸ் பிரச்சனை பற்றினா பேசியிருக்காங்க. போலீஸ்க்கானா இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வில்லன் யாருன்னு தெரியாது, செகண்ட் ஹாஃப்னா வில்லன் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் சார் எல்லாமே பண்ணுங்க. முதல்ல வீடியோ கண்டினியூவா எல்லாரும் பாத்துட்டே இருங்க. ஆல் இந்தியா ரேடியோ மறந்துடாதீங்க. ஆல் இந்தியா ரேடியோ.